வெல்கம் டு வேந்தர் ரிவ்யூ. முதல் பாதி நம்ம K13 படத்தை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து ஒரு ஆங்கில படம், ஆனால் தமிழில் வந்து டப் பண்ணி இப்போ வந்து மெகா ஹிட்டாக ஓடிட்டுருக்கு. அது என்ன பேர் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. 21 ஆண்டுகளாக இந்த படத்தை ஃபாலோ செஞ்சவங்க, அதாவது 21 ஆண்டுகளாக கண்டினியூவாக இல்லை, 21 பார்ட் இந்த படம் வந்திருக்கு. ஸோ கடைசி எண்டு கேம் தான் வந்து அவெஞ்சர்ஸ் வந்திருக்கு. இந்த படத்தை வந்து இளைஞர்கள், வயதானவர்கள், குழந்தைகள் அனைவருமே இந்த படத்தை வந்து ரசிச்சிருக்காங்க. இந்த படத்தோட வசூல் கேட்டால் எல்லாருமே ஷாக் ஆவீங்க. 8300 கோடி இது வரைக்கும் வந்து வசூல் செஞ்சுருக்காங்க. இன்னும் நிறைய வசூல் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவை வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. இந்த படத்தோட கதை அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நிறைய பார்ட் பார்த்தவங்க வந்து அதோட கண்டினியூவாக இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட கதைக்களம் வந்து டைம் ட்ராவல் தான் அப்படின்ட்டு நம்ம ஓரளவுக்கு உறுதிப்படுத்தலாம். ஆனால் இந்த படத்தோட கதையை அவங்க எப்படி வந்து சாத்தியப்படுத்துகிறாங்க அப்படின்றதான் என் கேம். இந்த படத்தோட வந்து என் கேம் சொல்லலாம். ஸோ படம் டைட்டில் வந்து அவெஞ்சர்ஸில் இது வந்து என் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை வந்து பார்க்க அனைத்து மக்களுமே வந்து ரொம்ப ஆவலோட திரையரங்கு வந்து படையெடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குற மக்கள் வந்து சூப்பரான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க படத்துக்கு எல்லாமே. இதில் நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்டால், சத்தியமாக எனக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை. இந்த படம் வந்து 21 பார்ட்டாக வருது. நான் அதில் 2-3 பார்ட்டு தான் பார்த்துருக்கேன். இதில் என்னென்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சம்மர் டைமு ஜாலியாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும்தான். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து அழுகை, சிரிப்பு, காமெடிக்குன்னு ஒரு ட்ராக்கு சாங்லாம் இருக்கும். அதில் நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். இதில் வந்து அப்படியான விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கண்டினியூவான ஒரு படம் அப்படின்றதுனால இதுலேயும் வந்து காதல், சோகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை சொன்னால் உங்களுக்கு புரியாது, அனுபவிச்சதான் புரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்.